தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். நிலநடுக்கத்தால் துருக்கி மற்றும் இப்போ சிரியா பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த நேரத்தில் அடுத்து இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது, குறிப்பாக இந்த 8 மாநிலங்களில் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பார்த்துடலாம். இதற்கு அடுத்ததாக பனிப்பாறை ஏரியில் வெடிப்பு ஏற்பட்டதால் 1,50,00,000 மக்கள் பாதிக்கக்கூடும் என்று தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி பார்த்துடலாம். இதற்கடுத்த செய்தியை நம்ம பார்க்க போகிறது, நிலத்தின் அடியில் பிரம்மாண்டமாக போர் விமான தளம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான வீடியோவை அதிகாரப்பூர்வமாக ஈரான்சிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். கடைசி நம்ம பார்க்க போகிறது, கொட்டி தீர்த்த கனமழையால் 30,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய சோகம் எங்கே அப்படின்றத பார்த்துடலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கித்தான் இந்த ஒரு காணொலி நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்று விரிவான நிகழ்ச்சிக்குள் நம்ம இப்போ செல்லலாம். முதல் செய்தியாக, துருக்கி சிரியாவை தொடர்ந்து அடுத்ததாக இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்பட போகிறதா அப்படின்ற இந்த ஒரு செய்தி தான் இப்போ பெரிய அளவிற்கு பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, பெரிய அளவிற்கு பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது திங்கட்கிழமை அதிகாலையில் வந்து துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்திய நேரப்படி காலையில் 4:17 மணி அளவில் நம்ம வந்து பார்த்தோம்னா முதல் நிலநடுக்கமாக 7.8 ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் அப்படின்றது பதிவாக இருந்துச்சு. அடுத்ததாக பிற்பகல் போல இரண்டாவதாக நிலநடுக்கம் அப்படின்றது 7.5 ரிக்டர் அளவில் வந்து பதிவாக இருந்துச்சு. அடுத்தது மூன்றாவதாக 6.0 என்ற அளவில் வந்து ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் அப்படின்றது பதிவாக இருந்துச்சு. இந்த நிலநடுக்கத்தால் வந்து பெரிய அளவிற்கு துருக்கி மற்றும் சிரியா பாதிப்பை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக மீட்பு பணியெல்லாம் வந்து நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினரை 2 குழுக்களாக அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க தொடர்ச்சியாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் வரைக்கும் உயிருந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 8,000 கடந்திருப்பதாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் தான் ஆராய்ச்சியாளர்கள் அடுத்ததாக துருக்கி சிரியாவை அடுத்து வேறங்க வந்து நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஆராய்ச்சியில் இறங்கியிருப்பதாக காணப்படுகிறது. அதன்படி வந்து தற்போதைக்கு என்ன தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவின் குறிப்பாக 8 மாநிலங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குஜராத், நாகாலாந்து, அஸ்ஸாம், சிக்கிம், இமாச்சல பிரதேசம், மணிப்பூர், ஜம்மு காஷ்மீர், பீகார் உள்ளிட்ட இந்த 8 மாநிலங்கள் வந்து நில அதிர்வு மண்டலத்தின் கீழ் வருவதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக இங்கே மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக ஆய்வுகள் கூறியுள்ளது. இதே வேளையில் நம்ம இன்னும் கூடுதலாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்றத நம்ம எப்போ கேள்விப்பட்டிருப்போம், முந்தானைத்து அதாவது திங்கட்கிழமை கேள்விப்பட்டிருப்போம். சிலர் வந்து நேற்று கேள்விப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் இன்றைக்கி வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதற்கு முன்பே ஒரு தகவலை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பித்தாக நண்பர்களே, என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பு 3 நாளைக்கு முன்னதாகவே, அதாவது 6 தேதி நிலநடுக்கம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கா, அதற்கு முன்பு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா 3 தேதி அப்போ நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் பிராங்க் ஹூக்கர் பீட்ஸ் அவங்க 3 நாளைக்கு முன்னதாகவே கணித்து ட்விட்டரில் பகிர்ந்திருக்காங்க. தற்போதைக்கு இது பெரிய அளவிற்கு பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் மற்றொருபுறமாக தற்போதைக்கு இந்தியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவில் மற்றொரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, பெரும் அளவிலான நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வழியாக இந்திய பெருங்கடலை முடிவடையும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு இந்த ஒரு விஷயம் இப்படி பகிரப்பட்டிருக்க ஒன்று நம்ம சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து துருக்கி மற்றும் சிரியாவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட போவதை 3 நாளைக்கு முன்னதாகவே கணித்து ட்விட்டரில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இப்போ சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று கிடையாது. அதனால் வந்து இப்போ வந்து பெரிய அளவுக்கு இது வந்து உற்றுநோக்கி கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இப்போ பனிப்பாறைகள் உருவது தொடர்பாக ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது தொடர்ச்சியாக இப்போ வெப்பத்தின் தாக்கம் அப்படின்றது அதிகரிச்சிருப்பதின் காரணமாக பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அவற்றின் அடிப்படையில் ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதன்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, பனிப்பாறை ஏரிகள் இப்போ உருவதின் காரணமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த 1,50,00,000 மக்கள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுவாங்க, சிக்கலை வந்து சந்திக்கக்கூடும் அப்படின்றது வந்து தற்போதைக்கு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதே சமயம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னென்னா, பனிப்பாறைகள் உருகி பெரிய அளவிற்கு நீர் வெளியேறுவதின் காரணத்தினால அழுத்தத்தின் பள்ளங்களை நிரப்பக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. இதனால தான் இதற்கு வந்து
பனிப்பாறை ஏரி என்று அழைக்கப்படுகிறது. மெயினாக இந்த ஆய்வின் முடிவில் வந்து சொல்லப்பட்டிருப்பது, இப்படி வந்து பெரிய அளவிற்கு பனிப்பாறைகள் உருகுவதின் காரணமாக கிட்டத்தட்ட 1,50,00,000 மக்கள் வந்து பாதிப்பை சந்திக்கக்கூடும் அப்படின் மாதிரி தான் பொதுவாக இந்த ஆய்வின் அறிக்கை மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து உற்று நோக்கி எல்லாராலும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக நிலத்தடியின் கீழ் அமைக்கப்பட்டிருக்க பிரம்மாண்டமான போர் விமானப்படை தளத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ஈரானில் தான் இந்த பிரம்மாண்டமான போர் விமானப்படை தளம் அப்படின்றது அமைக்கப்பட்டுள்ளது. அது நிலத்தடியின் கீழ் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக வீடியோ அப்படின்றது பகிரப்பட்டுள்ளது நண்பர்களே. இது தற்போதைக்கு பெரிய அளவிற்கு பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் மற்றொருபுறமாக நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம்னா இதுக்கு வந்து என்ன பெயர் அளிக்கப்படுதுன்னா அதாவது ஈகிள் 44 என வந்து பெயர் அளிக்கப்படுது. இந்த பர்டிகுலர் போர் விமானப்படை தளத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா அதாவது நீண்ட தூர கிறிஸ் ஏவுனை பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை கொண்டுள்ளதாக ஈரானின் அதிகாரப்பூர்வமான செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. அதே சமயம் மற்றொருபுறமாக நிலத்தடியின் கீழ் அமைக்கப்பட்டிருக்க இந்த பிரம்மாண்டமான போர் விமானப்படைத்தளம் எங்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தொடர்பான தகவல் எதுவும் வெளியிடப்படலை. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பொலிவியாவில் ஏற்பட்டுள்ள கடும் கனமழையினால் பாதிக்கப்பட்டிருக்க நெற்பயிர்கள். இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவேற்றிக்கலாம். அதாவது கிழக்கு பொலிவியாவில் நம்ம வந்து பார்த்தோம்னா கடுமையான கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட 30,000 ஹெக்டேர் நெற்பயிர்கள் வந்து பாதிப்பை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக அங்க தாழ்வான பகுதியில் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கொட்டி தீர்த்த இந்த கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்து 2 பேர் வந்து உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. தற்போதைக்கு இந்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து 1,000,000,000 மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி, துருக்கி மற்றும் சிரியா நிலநடுக்கத்தினால என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு வந்துட்டுருக்காங்க, எப்படிலாம் மீட்பு பணிகள்லாம் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்னதாகவே 3 நாளைக்கு முன்னதாகவே நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் பிராங்க் ஹூக்கர்பிட்ஸ் அவங்க 3ஆம் தேதியப்பே வந்து இந்த மாதிரி வந்து கணித்து ட்விட்டரில் வந்து பகிர்ந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்தியா தொடர்பான சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருப்பதாக காணப்படுகிறது. மொத்தமாக இந்த ஒரு விஷயங்களை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியனா, உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும்னு நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களை பற்றி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துருச்சுக்கிட்டு. மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலை இணைப்பிடுங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோ நான் உங்கள்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள். பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஐ எம் ஒன் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.